வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் யூடியூப் சேனல். என் பேர் விஜய்கிரண். ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ரெண்டு முக்கியமான விஷயங்களை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க, உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெக்னாலஜி ஃபீல்டில் ரெண்டு முக்கியமான வெப்சைட்ஸ் நான் சொல்ல போகிறேன். முதல் வெப்சைட் வந்து யூடமி. இந்த யூடமி வெப்சைட்டில் போய் நம்ம தேவையான கோர்சஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஸ்பான்சர்டு வீடியோவும் கிடையாது. இது வந்து டெக்குக்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மாடர்ன் கெரியர்ஸ்க்கு உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த வெப்சைட்னு கேட்டிங்கன்னா யூடமி. இந்த யூடமிங்கிறது ஒரு ஆன்லைன் லேர்னிங் வெப்சைட், இல்லைனா இதை இ லேர்னிங் வெப்சைட், இல்லைனா இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இ லேர்னிங் ஆப்ஸ், இது எல்லாமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த யூடமி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எனக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன நானே ஸ்கில் அப் பண்ணிக்கணும், என்ன நானே ரீஸ்கில் பண்ணிக்கணும், என்னோடய ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூடமி இது வந்து உங்களுக்கு நம்பர் ஒன் சாய்ஸாக இருக்கும்னு என்னோடய கருத்து. அதுதான் உண்மையும் கூட. ஸோ நம்பர் ஒன் சாய்ஸாக நீங்கள் யூடமியை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இவங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணலை, பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூடமி வந்து நீங்கள் உங்களையே ஸ்கில் அப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு இப்போ யூடமியில் கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நோட் ஜேஎஸ் கோர்சஸ் எல்லாம் ரொம்பவே சீப்பாக இருக்குது, ரொம்ப டிமாண்டில் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் நோட் ஜேஎஸ் தெரிஞ்சவங்களுக்கு உடனே ஜாப்ஸ் கிடைக்கும், நல்ல பேக்கேஜில் ஜாப்ஸ் கிடைக்கும். இந்த நோட் ஜேஎஸ் கோர்ஸ் வந்து யூடமியில் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். நான் ஆண்ட்ரியூ மேட்னு ஒரு ஆண்ட்ரியூ எம்இஏடி இவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர். இவரோட கோர்ஸ் வந்து யூடமியில் பார்த்தீங்கன்னா வெறும் 360 ரூபாய்க்கு இப்போ ஆன்லைனில் இருக்குது. ஸோ ரொம்ப சீப்பான கோர்சஸ் வந்து, ரொம்ப சீப்பான ரேட் இருக்கிற கோர்சஸை வந்து நம்ம யூடமியில் ஈஸியாக படிக்க முடியும். அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரெண்டாவது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயமும் இதே மாதிரி ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் தான். அதோட பேர் வந்து வாஸ் யூ. என்னோடய சேனலில் போய் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் வாஸ்னியாக்னு ஒரு வீடியோ இருக்கும், அவர் தான் இதை ஃபவுண்ட் பண்ணியிருக்கார் இந்த வெப்சைட்டை. ஸோ அவரோட பேர் வாஸ்னியாக்ல வாஸ் எடுத்துக்கிட்டாரு, யூ ஃபார் யூனிவர்சிட்டி அப்படின்னு வாஸ் யூன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் ரெண்டு முக்கியமான இ லேர்னிங் வெப்சைட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து யூடமி, ரெண்டாவது வந்து வாஸ் யூ, அதாவது வாஸ் யூனிவர்சிட்டி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ப்ராக்டிக்கலாக ஒரு டெமோ காட்டுறேன், வாங்க உடனே போய் பார்க்கலாம். என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் வந்து யூடமின்னு டைப் பண்ணும்போதே வருது, ஆன்லைன் கோர்சஸ் லேர்ன் எனி திங்னு வருது. ஸோ udemy.com நான் போகிறேன். ஸோ லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் போயிட்டு நான் இப்போ வந்து டெவலப்மெண்ட்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம கோடிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா, கோடிங்கில் இருக்கிறோன்னா டெவலப்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன கோர்ஸ். இங்கே நோட் ஜேஎஸ்னு ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஒன்று இருக்க பாருங்கள். இது வந்து ரொம்ப பாப்புலரான கோர்ஸ், அதனால தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ த கம்ப்ளீட் நோட் ஜேஎஸ் டெவலப்பர் கோர்ஸ். இது ஒரு சூப்பர் கோர்ஸ். ப்ராக்டிக்கலாக நானே இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கேன், ரொம்ப ஈஸியாக புரியும். இங்கிலீஷில் தான் இருக்கும், ஆனாலும் ஈஸியாக புரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்டரி வீடியோ இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இது என்ன போட்டிருக்காங்க, த கம்ப்ளீட் நோட் ஜேஎஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, லேர்ன் நோட் ஜேஎஸ் பை பில்டிங் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் வித் நோடு. நோட் ஜேஎஸ் நோடுங்கிறது சர்வர் சைடில் இருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட். எக்ஸ்ப்ரெஸ்ஸுங்கிறது நோட் ஜேஎஸ்க்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் எக்ஸ்ப்ரெஸ் ஜேஎஸ். அதாவது நோட்லேயே எக்ஸ்ப்ரெஸ்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஈஸி பண்ணி கொடுக்கும். மாங்கோ டிபிங்கிறது ஒரு டேட்டா பேஸ். மாங்கோ டிபி நான் சொன்ன மாதிரி ஒரு டேட்டா பேஸ், இது வந்து நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்கு, இது ஒரு பெஸ்ட் செல்லர் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன், எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது, நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்னு ஒன்று இருக்குது. மாங்கோ டிபி வந்து நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸில் வரும், எஸ்கியூஎல் வந்து ஜென்ரலாக ரிலேஷனல் டேட்டா பேசஸ் அப்படின்பாங்க. ஓகே, ஸோ இது ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7 வாங்கியிருக்கு. இத்தனை பேர் ரேட் பண்ணியிருக்காங்க, 50,000 பேர் ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இருக்கு. இதோட இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த 360 ப்ரைஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஏடிஎம் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ வச்சு நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்து ஆன்லைனில் எப்பவும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 30 டே மணி பேக் கேரண்டின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், வாட் யூ வில் லேர்ன். ஸோ இந்த நோட் ஜேஎஸ் கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா
கம்ப்ளீட்லி ரீஃபில்ம் ஃபார் தேர்ட் எடிஷன். அப்போ லேட்டஸ்ட்டு கிரியேட் எக்ஸ்பிரஸ் வெப் சர்வர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வர் சைடு. அப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஸ் வெப் சர்வரும் ஒரு ஏபிஐயும் டெவலப் பண்ணுவீங்க, கட்டிங் ஹெட்ஜ் ES6 ஆர் ES7 ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு, டைப் ஸ்கிரிப்டை வச்சு கூட சொல்லித்தரலாம். அதே மாதிரி ரியல் டைம் வெப் அப்ளிகேஷன்ஸ், இப்போ வாட்ஸ்அப் மாதிரியான சேட் அப்ளிகேஷன்ஸ்க்கு சாக்கெட் ஐஓ வச்சு நோட் ஜேஎஸோ எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வச்சோ எப்படி நம்ம ஆப்ஸ் பில்ட் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லை டெஸ்ட் பண்ணுறது, லான்ச்சிங் நோட் ஜேஎஸ் ஆப்ஸ், ஸ்டோர் டேட்டா வித் மங்கூஸ். மங்கூஸுங்கிறது சிம்பிளிஃபை பண்ணி தரும் டேட்டா பேஸ் ஆப்ரேஷன்ஸை. அது கூடயும் மாங்கோ டிபியோடையும் நீங்கள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு ஆப்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா டிப்ளாய் பண்ணோம் இல்லையா, உங்கள் நோட் ஜேஎஸ் ஆப்பை ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் டிப்ளாய் பண்ணி அதை லைவ் ஆக்குவீங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் இந்த கோர்ஸில் சொல்லித்தராங்க. அதான் கோர்ஸ் கண்டென்ட் இதை ஃபுல்லும் நீங்கள் பார்த்துக்கலாம், இந்த கோர்ஸ் கண்டென்ட் ஃபுல்லும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்னென்ன கொடுக்குறாங்க, இதுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, a computer on which you can install software, a basic understanding of javascript, javascript la irukra variables na enna, functions na enna, objects na enna, arrays na enna, if statements, indha mari chinna chinna vishayangal neenga first javascript therinji idha node js padichinga dhaan ungalku useful la irukum. avlo dhaan review, indha review paarenga, pass panni paathukonga indha reviews eppadi irukku appdinte. so related courses kuduthirupanga, so idhaan nama course. சரி, இப்போ எனக்கு நோட் ஜேஎஸ் வேணாம் அப்படின்னா, நான் ஃப்ரண்ட் எண்ட் பண்ண போகிறேன், எனக்கு விஷுவல் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நம்ம ஆங்குலர் படிக்கலாம். இங்கே பாருங்கள், கூடவே பாப்புலர் கோர்ஸாக இருக்கிறதுனால இதுவும் வருது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே போட்டிருக்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலருக்கு 9000 கிட்டே கொடுத்துருக்காங்க, பட் இப்போ வந்து ஆஃபரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் பாப்புலரான கோர்ஸுங்கிறதுனால இது ஆட்டோ சஜஸ்ட் பண்ணுது. இது வந்து ஆங்குலர், ஆமாம் இது வந்து ஆங்குலர் கோர்ஸு. ஸோ இந்த ஆங்குலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த கம்ப்ளீட் கைடுங்கும் போது உங்களுக்கு ஆங்குலர் நல்லா புரியும். 2020 அப்டேட் ஆகிருக்கு. மேக்ஸ் நான் என்னோடய கைடன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, அகாடமைன்னு ஒரு சேனல் நான் சொல்லியிருப்பேன், அந்த சேனல் தான் இந்த ஆங்குலர் சீரீஸ் கைடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது அந்த ட்ரெயினர் பேர் தான் மேக்ஸு. ஸோ இப்போ நான் எனக்கு ஆங்குலர் படிக்கணும்னா, நான் ஆங்குலர் கோர்ஸை போய் பார்க்குறேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆங்குலரில் இருக்கிறோம், ஆங்குலர் த கம்ப்ளீட் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்குலர் 2 அண்ட் அபவ் தான் நம்ம ஆங்குலர்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் 360 ருபீஸ் தான். இப்போ 3 days லெஃப்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கிறத இங்கே பார்த்துக்கோங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ரொம்ப மாடர்னான அப்ளிகேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படிங்கிறத பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த வெப்சைட் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போ நான் கோர்சஸ் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ ஜென்ரலாக யூடெமி வெப்சைட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற இந்த மெனு பட்டன் போனீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலரில் வெப் டெவலப்மெண்ட் இருக்குது, மொபைல் ஆப்ஸ் இருக்குது, கேம் டெவலப்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், இதெல்லாம் கொஞ்சம் நான் டெக்னிக்கல், டெக்னாலஜி அண்ட் நான் டெக்னிக்கல் எல்லாமே இருக்கும். ரெண்டு மிக்சடாகியும் இருக்கும். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எத்தனை கோர்சஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நான் கேம் டெவலப்மெண்ட் பண்ணணும், கேம் டெவலப்மெண்ட்குள்ளே போகிறேன். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டோட ஃபண்டமெண்டல்ஸ்க்கு போகிறேன். ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட் எதில் இருக்கோன்னா, நம்ம யூடெமியில் தான் இன்னும் இருக்கிறோம். ஸோ அதில் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் பிகினர் ஃபேவரட், மோஸ்ட் பாப்புலரில் பாருங்கள், கம்ப்ளீட் சி ஷார்ப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு யூனிட்டின்னு ஒரு இன்ஜின் இருக்குது. அந்த இன்ஜினை வச்சு, அப்போ யூனிட்டிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கேம் டெவலப்மெண்ட். அது மூலமாக நம்ம கேம் டெவலப் பண்ண போகிறோம். 2D games, 3D games அடுத்த கோர்ஸில் இருக்குது. மூணாவது கோர்ஸ் பாருங்கள், பில் 2D and 3D games. ஸோ இவ்வளோ எல்லாமே பாருங்கள், 360, 370, ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் அந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஓகே சரி, இப்போ நம்ம யூடெமியோட ஹோம் பேஜுக்கு போவோம். ஸோ ஃபுல் ஸ்கில் அஹெட் ஆஃபர் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பிஸ்னஸ் இருக்குது, டிசைன் இருக்குது, டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங், ஐடி சாஃப்ட்வேர், பர்சனல் டெவலப்மெண்ட். இப்போ பர்சனல் டெவலப்மெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, 360 ரூபா அது. ஸோ இதில் எல்லாம் அவங்க எதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருக்கிறதே நான் சொன்ன கோர்ஸ் தான், ஆண்ட்ரூ மீட் அவங்களோட நோட் ஜேஎஸ் கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்போ அது ரொம்ப பாப்புலரான கோர்ஸை, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கரெக்டுன்னு உங்களுக்கு புரியும்.
அதே மாதிரி இப்போ பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனி கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் போகிறவங்க வந்து இந்த இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், மாஸ்டர் த கோடிங் இன்டர்வியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது 4.6, இதுவும் ரேட் பண்ணியிருக்காங்க, இதுவும் 360 ரூபா தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இங்கேயே வாங்கி ஒன் டைம் பேமெண்ட்லேயே நீங்கள் படிக்கலாம். இதில் வீடியோஸும் இருக்கும், கோடிங் இருக்கும், கோட் சாம்பிள்ஸ் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், குவிஸஸ் இருக்கும், எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லேயே இருக்கும். எல்லா கோர்ஸும் அப்படி தான். ஸோ ரெண்டாவது பாருங்கள், சிஸ்கோ சிசிஎன்ஏ கூட அவங்க கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் கேட்டகரிஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, நீங்கள் கூட டீச் பண்ணலாம் யூடமி இல்லை அந்த மாதிரி, இந்த மாதிரி கம்பெனிஸும் ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ யூடமி. நான் ரெண்டாவது ஒரு வெப்சைட் சொன்னாலே அதையும் நான் குயிக்காக காமிச்சிடுறேன், யூ இதுதான் இதுதான் வாஸ் யூ. இதை நான் கோ பண்ணுறேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் நிறைய படிக்க முடியாது. இந்த வெப்சைட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸுக்கும் பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸுக்கும் தான் இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டி மாதிரி. ஸோ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக இருக்கும், பட் இதில் நம்ம படிக்க முடியாட்டியும் கூட இதில் என்னென்ன லேட்டஸ்ட் கரிக்குலம், மாடர்ன் கைடன்ஸ் என்ன இருக்குது, மாடர்ன் ஸ்கில்ஸ் என்னென்ன இருக்குது, மாடர்ன் கோர்சஸ் என்னென்ன இருக்குங்கிறது இந்த வாஸ்யூவில் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் இதையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் போய் சும்மா பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. டாப் டெக் இண்டஸ்ட்ரி கரிக்குலம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க லேர்ன் மோர் கொடுத்து பாருங்கள், டேட்டா சயின்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க லேர்ன் மோர், சைபர் செக்யூரிட்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க லேர்ன் மோர், அவ்வளோதான். இதுலேயும் என்ன என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை. இதெல்லாம் மோஸ்ட்லி கார்பரேட்ஸ்க்காக டிசைன் பண்ண, கார்பரேட்ஸ் யூஸ் பண்ணுற வெப்சைட், கார்பரேட்ஸ்க்காக இந்த வெப்சைட் வந்து வச்சுருக்காங்களே தவிர, யூடமி மாதிரி ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தரமான கோர்சஸ் கொடுக்குற மாதிரி இந்த வெப்சைட் வந்து கிடையாது. ஸோ இவர் தான் ஸ்டீவ் வாஸ்னியாக், ஆப்பிளோட ஒரு முக்கியமான ஃபவுண்டர் இவர் தான். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனல்லையே இவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆப்பிள் ஸ்டீவ் வாஸ் ஸ்டோரி தமிழ்னு, அதை போய் பாருங்கள், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இவரோட ஸ்டோரி. அதான் இங்கே போட்டிருக்காங்க இவர் யாருன்னு போட்டிருக்காங்க. ஸோ எது பார்க்கனாலும் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டெக்னாலஜியில் முக்கியமான வெப்சைட்ஸை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக உதவும். ஸோ மறக்காமல் உடனே இப்போவுமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என்னை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த பெட்டர் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக. நான் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ இருந்தால் கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் கண்டிப்பாக பார்ப்பேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் விஜய்கிரண், நான் கூடிய விரைவில் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில், யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.